வணக்கம் நான் உங்கள் அம்ஜத் இது நம்முடைய அம்ஜத் டாக்ஸ் யூடியூப் சேனல் மீண்டும் ஒரு முறை உங்களே அன்புடன் வரவேற்கிறேன் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் ஓகே விஷயத்துக்கு வருவோம் கிரீக் அறிஞரும் மருத்துவருமான ஹிப்போக்ராட்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா உணவே மருந்து மருந்தே உணவு அப்படின்னு சொல்றாரு சரி அவர் சொல்றதெல்லாம் இருக்கட்டும் நீ இதெல்லாம் இப்போ எங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க அப்படின்னா உணவு வந்து மருந்தா இருக்கும் பட்சத்தில் நமக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது ஒருவேளை அந்த உணவுல கலப்படம் அப்படின்ற அந்த விஷயம் வரும்போது அது விஷமாக மாறுது அப்போது நமக்கு புது புது வியாதிகளும் சரி இல்லை அதுக்கான மருந்துகளும் வெளியிலேருந்து உட்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படுது உணவில் கலப்படமா அதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியணுமா உணவில் எந்த மாதிரியான கலப்படங்கள்லாம் செய்கிறாங்க இல்லை எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது நமக்கு தெரியாமல் அப்படின்னு உங்களுக்கு தெரியணுமா எந்தெந்த விஷயம்லாம் நம்ம டெய்லி சாப்பிட்றதுல கலப்படங்கள் இருக்குது இல்லை எதெல்லாம் நம்ம உடம்புக்கு கெடுதலாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியணுமா அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக உணவு கலப்படத்தை ரெண்டு விதமா பிரிக்கலாம் ஒன்னு கலர் கலப்படம் இன்னொன்னு கெமிக்கல் கலப்படம் கலர் கலப்படம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கலர் மாதிரியே கலக்கிறது எக்ஸாம்பிள் ஒரு மிளகாத்தூள் எடுத்துப்போம் மிளகாத்தூள் வந்து நீங்க நம்ம செங்கல் இருக்குல்ல இல்லையா அதை நல்லா தூளாக்கி நல்லா ஃபைன் பவுடரா மாத்தி அந்த மிளகாத்தூளை நீங்க கலந்துட்டீங்கன்னா அது நமக்கு தெரியவே தெரியாது அதே மாதிரி கெமிக்கல் கலப்படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கெமிக்கல்ஸ் போடுவாங்க அது கலருக்காக இருக்கலாம் இல்லை நம்மளுடைய சுவையை கூட்டுறதுக்காக இருக்கலாம் இல்லை நம்மளை அட்ராக்ட் பண்றதுக்காக இருக்கலாம் இல்லை நம்மள மீண்டும் மீண்டும் சாப்பிட தூண்டுறதுக்காக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி எந்த விஷயத்துக்காக வேணா அந்த கலப்படம் வந்து நடந்திருக்கலாம் சரி இப்போ இந்த கலப்படம் அப்படின்ற இந்த விஷயம் வந்து ஏன் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ஏன் வந்து ஹாட் டாப்பிக்கில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெஸ்லே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி உலகத்திலேயே ஃபுட்டு பேஸ் பண்ணி ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிறதுல மிகப்பெரிய ரொம்ப பெரிய கம்பெனி அப்படின்னு தான் சொல்லணும் சுவிட்சர்லேண்டை தலைமையிடமாக கொண்டது தான் இந்த நெஸ்லே கம்பெனி இந்த நெஸ்லே கம்பெனியில் நம்ம என்னென்ன மாதிரியான பொருட்கள்லாம் இருக்கோம்னு முதல்ல பார்ப்போம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெஸ்கெஃபே சன்ரைஸ் நெஸ்டி பார் ஒன் மில்கி பார் கிட் கேட் மில்க் மேட் எவ்ரிடே பால் பவுடர் லாக்டோஜன் அப்புறம் நம்ம டெய்லி டெய்லி சாப்பிட்டு கொண்டு இருக்கிற மேகி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டூ மினிட் நூடுல்ஸ் சரி இப்போது இந்த நெஸ்லே பற்றி ஏன் சொல்லியிருக்கோம் நெஸ்லே ப்ராடக்ட்ஸ் பற்றி ஏன் சொல்லியிருக்கோம் அப்படின்றத பார்ப்போம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் ஹெல்த் ஸ்டார் ரேட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆஸ்திரேலியாவை தலைமுடையமாக கொண்ட ஒரு உணவு பாதுகாப்பு குழு அப்படின்னு வச்சுப்போம் அந்த மாதிரியான ஒரு குழு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நெஸ்லேயோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க அதாவது டெஸ்ட் பண்ணுறாங்க டெஸ்ட் பண்ணும்போது அதுக்கான ஒரு ரிசல்ட் வருது சரி இப்போ இந்த ரிசல்ட் என்ன வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெஸ்லேய தயாரிக்கக்கூடிய கிட்டத்தட்ட அறுபது சதவீதத்துக்கும் மேல் உள்ள பொருட்கள் சாப்பிடுவதற்கு உகந்தது அல்ல அப்படின்ற மாதிரி ஒரு ரிசல்ட் வந்திருக்கு இந்த ஆஸ்திரேலியன் ஹெல்த் ஸ்டார் ரேட்டிங் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா அவங்க என்ன ரேட்டிங் தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஃபைவ் அதாவது ஃபைவ் ரேட்டிங் கொடுப்பாங்க ஃபோர் 4, ஃபைவ் ஃபோர் த்ரீ பாயிண்ட் அந்த மாதிரி கொடுப்பாங்க ஸோ இது அப்படின்றது பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபோர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே த்ரீ ஃபைவ் வந்து பார்டர் த்ரீ கீழே அவங்க என்ன டிக்ளேர் பண்ணுறாங்கன்னா இது சாப்பிடுவதற்கு உகந்தது அல்ல அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறாங்க இதை வந்து அந்த கம்பெனியோட ஆப்போசிட் பார்ட்டி யாராவது லீக் பண்ணிருப்பாங்கப்பா அவங்களுடைய கம்பெனி பேரு கெடுக்கிறதுக்காக அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கம்பெனில இருக்கிற ஒர்க்கர்ஸ் வந்து அந்த ஹெட் ஆஃபீஸ்க்கு வந்து இதை ஒரு பிரசன்டேஷனா ப்ரெசென்ட் பண்ண அந்த பேப்பர்ஸ் தான் வந்து லீக் ஆயிருக்கு ஸோ அந்த கம்பெனி சைட்ல இருந்து லீக் ஆன மெசேஜஸ் தான் இது எல்லாமே இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ரிலேட்டடாக தயாரிக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் பெட் ஃபுட் அப்படின்னு இப்ப நம்ம வந்து பெட் நம்மளுடைய பெட்ஸ்க்கெல்லாம் ஃபுட்டு கொடுக்குறோம் இல்லையா அந்த ப்ராடக்ட்ஸ் பியூர் காஃபி அப்புறம் இந்த இன்ஃபான்ட்ரின்னு சொல்லக்கூடிய குழந்தைகளுக்காக தயாரிக்கப்படுற இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இந்த ஸ்டார் ரேட்டிங்கில் வரலை அதை வந்து இந்த லிஸ்டில் நாங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணலை அப்படின்ற ஒரு ஆறுதலான விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்தை பற்றி அந்த கம்பெனியோட பெரிய ஆளுங்க கிட்ட வந்து பல உலக மீடியாஸ் வந்து கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே நாங்கள் இதை வந்து இதை ஆர அலசி ஆராய்ஞ்சி இதை வந்து இன்னும் நாங்கள் வந்து மேம்படுத்த விரும்புகிறோம் இன்னும் நாங்கள் வந்து எங்களுடைய தரத்தை வந்து உயர்த்த விரும்புகிறோம் நாங்கள் அதுக்கான ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் ஆஸ்திரேலியன் அந்த ஸ்டார் ஹெல்த் ரேட்டிங் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த அறுபது பெர்செண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஸ்டாருக்கு கீழே இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா அதில் மெஜாரிட்டி ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் வந்து இவங்க என்ன தான் பண்ணாலும் அதை த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஸ்டார்ஸ்க்கு மேலே கொண்டு வர வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் சரி இப்போ இதில் இருக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தோன்னா நம்ம எப்பயாவது ஒரு முறை சாப்பிட்ற விஷயங்கள் தான் ஸோ இந்த விஷயங்கள் வந்து எப்பயாவது ஒரு முறை நம்ம சாப்பிடும்போது இதால் ஏற்படுற ஆபத்துகளும் கொஞ்சம் கம்மி தான் இதில் நம்ம நிறைய யூஸ் பண்ணுற பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேகி அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக பேச போகிறோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு பொது நபர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பொதுநல வழக்கு போடுறாரு இந்த மாதிரி வந்து மேகி வந்து சாப்பிடுவதற்கு உகந்ததா இல்லையா அப்படின்னு சரி சுப்ரீம் கோர்ட் வந்து இதை பற்றி ஆராய் ஆராய சொல்லி இந்திய உணவு கட்டுப்பாட்டு கழகத்துக்கு சொன்ன அப்புறம் அவங்க அதை ஆராய்ஞ்சிட்டு இதில் வந்து லெட் அப்படின்னு சொல்லக்கூடிய எலுமெண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஸோ இது சாப்பிட உகந்தது இல்லை அப்படின்னு சொன்னதுனால சுப்ரீம் கோர்ட்டும் கவர்மெண்ட்டும் சேர்ந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இந்த மேகியை வந்து இந்தியாவில் சாப்பிடுவதற்கு உகந்தது அல்ல அப்படின்னு சொல்லி தடை பண்ணுறாங்க தடை பண்ணதுக்கு அப்புறம் இந்த நெஸ்லே கம்பெனியிலேருந்து என்ன அதுக்கு பதில் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட் அப்படின்ற அந்த எலிமெண்ட் வந்து நம்மளுடைய பூமியில் இருக்குது காற்றுல இருக்குது தண்ணியில் இருக்குது எல்லா இடத்துலையுமே இருக்குது ஆனால் எங்கள் மேகியில் இல்லை பட் இருந்தாலும் நாங்க வந்து கூடிய விரைவில் வி வில் பவுன்ஸ் பேக் அதாவது நாங்கள் வந்து கூடிய விரைவில் இதை சரி செஞ்சு திருப்பியும் ஃபீல்டுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி மாறு தட்டி சொன்னாங்க அந்த டைம்ல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறே மாசத்துல திருப்பியும் புது பொலிவுடன் அதாவது புது பேக்கெட்ல மேகி ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சுது நம்மளும் கொஞ்சம் அந்த டைம்ல கொஞ்சம் பயந்துட்டு இருந்தோம் சாப்பிடலாமா வேணாவான்னு அப்புறம் அந்த நாள் போக்குல நம்ம என்ன பண்ணிட்டோம்னா திருப்பியும் மேகியை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இந்த லெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எலமெண்ட் இருக்கு இல்லையா இந்த எலமெண்ட் வந்து இருக்கிற பொருட்களை நம்ம வந்து சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாள்பட்ட தலைவலி திருப்பி திருப்பி இந்த பொருளை வந்து சாப்பிடணும் அப்படின்ற அந்த ஒரு ஒரு அட்ராக்ஷன் அப்புறம் தொண்டை தொண்டையெல்லாம் வறண்டு போறது நிறைய தண்ணி தாகம் எடுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல இருக்கிற அந்த எம்எஸ்ஜி தான் காரணம் எம்எஸ்ஜி அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா மோனோசோடியம் குளுட்டாமேட் சரி இதோ ஒரு விஷயமா வச்சு இந்த கேஸ் நடக்கும்போது நெஸ்லே கம்பெனி கிட்ட அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்தியால நாங்க தயாரிக்கிற மேகில நாங்க எம்எஸ்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மோனோசோடியம் குளூட்டோமேட்டை கலக்கறதில்ல இல்லை நாங்க வந்து வெறும் பாத்தீங்கன்னா இந்த கிரவுண்ட்நட் ஆயிலுடைய ப்ரோட்டீன் ஆனியன் பவுடர் வீட் ஃப்ளார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோதுமை அந்த மாதிரியான விஷயங்களை தான் நாங்கள் மேகில கலக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்ன இந்த விஷயம் எல்லாத்திலயுமே பாத்தீங்கன்னா எம்எஸ்ஜி இருக்கு அதாவது நேரடியா வந்து நாங்க எம்எஸ்ஜியை கலக்குறோம் அப்படின்னு சொல்லாம மறைமுகமா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றதுனால அவங்க எம்எஸ்டியை மேகியில் வந்து கலந்துருக்காங்க சரி இப்போ இந்த எம்எஸ்ஜி அப்படின்ற இந்த விஷயம் இருக்கிற உணவை நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி உடல் பருமன் கண்டிப்பாக ஏற்படும் கடைசியில் பார்த்தீங்கன்னா இதனால என்ன ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனீஸ் ரெஸ்டாரண்ட் சின்ரோம் அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்படலாம் அதே என்ன சைனீஸ் ரெஸ்டாரண்ட் சின்ரோம் என்னமோ புது வியாதியா இருக்குது அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா சைனீஸ் ரெஸ்டாரண்ட் சின்ரோம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்று இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா

பவுடர் ஃபார்ம் அதாவது எதில் வந்து ஈஸியாக கலப்படம் பண்ண முடியுமோ அதை அந்த மாதிரி பண்ண விடாமல் நம்ம ரா ஃபார்மாக அதாவது மிளகாயாக வாங்கி தனியாவாக வாங்கி பெப்பராக வாங்கி அதை பெப்பர் தூளாவோ இல்லை தனியா தூளாவோ அந்த மாதிரி மாத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக இது வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்க இந்த டே டு டே லைஃப்பில் கஷ்டமான விஷயம் தான் பட் இருந்தாலும் நம்ம ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம பண்ணி தான் ஆகணும் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஃபாஸ்ட் அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு ஞாபகம் ஆகுது இந்த ஃபாஸ்ட் அப்படின்ற இந்த வார்த்தையை பார்த்த உடனே நம்ம சின்ராசம் வந்து அதாவது சின்ராசன்னு சொல்கிறது நம்ம எல்லாரையும் தான் சொல்கிறேன் இந்த சின்ராசம் வந்து கையிலே பிடிக்க முடியாது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் டேக் ஃபாஸ்ட் ட்ராக் ஃபாஸ்ட் ஃபுட் இந்த மாதிரி இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு வண்டி வாங்குகிறோம் அப்படின்னு நம்ம போனோன்னா கூட இது எவ்வளோ மைலேஜ் தரும் இல்லை அந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம இப்போ கேட்குறதில்லை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இந்த வண்டி போவோம் அப்படின்னு தான் கேட்குறோம் அதே மாதிரி இப்போ ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம வந்து சாப்பிட போகிறோம் அப்படின்னா இந்த ஹோட்டலில் என்ன நல்லாயிருக்கும் எது குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு நம்ம யாருமே கேட்கல இப்பா எது ஆர்டர் பண்ணால் உடனே என் டேபிள் வரும் எது நான் ஆர்டர் பண்ணால் உடனே எனக்கு தருவீங்க அப்படின்னு தான் நம்ம கேட்குறோம் ஸோ அந்த ஃபாஸ்ட் 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 அப்படின்ற அந்த வார்த்தையை பார்த்தாலே நம்ம எல்லாருக்குமே ஒரு அட்ராக்ஷன் அதே தான் மேகிலையும் நடந்திருக்கு மேகியில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேகியோட டேஸ்ட் அது எல்லாமே கம்பேர் பண்ணுறத விட அந்த டூ மினிட் நூடுல்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த டூ மினிட்ஸில் தான் அதோட பயங்கரமான அட்வர்டைஸ்மெண்ட்டே இருக்கு ரெண்டே நிமிஷத்துல அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் ரெண்டே நிமிஷத்தில் வந்து அதை நமக்கு கிடைச்சிரும் குயிக்காக நமக்கு கிடைக்கும் அப்படின்ற அந்த அட்ராக்ஷனில் தான் நம்ம எல்லாருமே மேகி பின்னாடி விழுந்திருக்கோம் ஒரு வேலை உங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து மேகி இல்லை இந்த மாதிரியான இன்ஸ்டன்ட் பொருட்கள் இப்போது சாம்பார் இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுக்கான பவுடர் நம்ம கடைகளில் கிடைக்குது ஒரு ஒரு பன்னீர் மசாலா இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுக்கான விஷயம் வந்து நம்ம கடைகளில் கிடைக்குது இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டான விஷயங்கள் எல்லாம் தவிர்த்துட்டு நம்ம பொறுமையாக உக்காந்து முடிவு பண்ணி வீட்டில் வந்து எல்லாரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டா வீட்டில் சந்தோஷமும் இருக்கும் ஆரோக்கியமும் இருக்கும் வியாதிகளும் கொஞ்சம் தூரமாகவே இருக்கும் அப்படின்றது தான் என்னோட நம்பிக்கை கடைசியாக இன்றைக்கி நடந்த மூணு சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோ முடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம முன்னாள் முதல்வர் திரு கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு இன்னைக்கு தொண்ணூத்தெட்டாவது பிறந்தநாள் ஸோ அவரை வந்து ஏன் நான் வாழ்த்தணும் அப்படின்னு இந்த வீடியோவில் விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியா நான் நிறைய நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ்கெல்லாம் போயிருக்கேன் அங்கே நான் போகும்போது தான் வந்து எந்த அளவுக்கு தமிழ்நாடு வந்து நம்ம எந் எத்தனை வருடங்கள் முன்னாடி முன்னேறி இருக்கோம் இவங்கெல்லாம் இன்னும் எத்தனை வருடங்கள் பின்னோக்கியே இருக்கிறாங்க அப்படின்றதே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு இதுக்கு முன்னாடி இருந்த சீஃப் மினிஸ்டர்ஸ் அது ஈவன் மிஸ்டர் கருணாநிதியாக இருக்கட்டும் இல்லை நம்மளோட எக்ஸ்சிஎம் ஜெயலலிதா அம்மையாராக இருக்கட்டும் இல்லை அதுக்கு முன்னாடி இருந்த காமராஜர் எம்ஜிஆர் அதுக்கு முன்னாடி இருந்த பல பல சீஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே தான் இதுக்கு காரணம் ஸோ தான் அவரோட பர்த்டேக்கு இன்னைக்கு நான் வந்து வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன் ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோகமான விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் இங்கிலாண்டில் வந்து மூணாவது கொரோனா அலை வந்து வீச ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள்லாம் கணிச்சிருக்காங்க அவங்க இப்போ தான் வந்து இன்னும் ஒரு வாரத்தில் வந்து லாக்டவுன் வந்து லிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க பட் மருத்துவ வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மூன்றாவது அலை வந்து ஆரம்பிக்கிற கட்டத்தில் இருக்குது அந்த இந்திய இந்திய வேரியன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டெல்டான்னு இப்போ பேர் கூட வச்சாங்க இல்லையா அது வச்சு கொஞ்சம் கான்ட்ரவர்சிஸ்லாம் கூட போச்சு எப்படி நீங்க டெல்டான அதுக்கு பேர் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த வேரியன்ட் வந்து இப்போ கொஞ்சம் பரவ ஆரம்பிச்சிருக்கு இங்கிலாந்துல ஸோ அதனால தேர்ட் வேவ் வந்து ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்கு அதனால லாக்டவுன லிஃப்ட் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மருத்துவ வல்லுநர்கள் வந்து சொல்லியிருக்காங்க கடைசியா நம்ம யாராவது ஒருத்தரை பாராட்டி தான் வீடியோவை முடிப்போம் இன்னைக்கு நம்ம யாரை பாராட்ட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனி எம்ஜிஆர் நகர்ல ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு லேடிஸ் ரெஸ்பெக்டபிள் ரெண்டு லேடிஸ் வந்து ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் வந்து நர்ஸா இருக்காங்க அவங்க பேர் பார்த்தீங்கன்னா சிந்து அவங்களுடைய ஃப்ரெண்டு பேர் வந்து ஷீலா இவங்க ரெண்டு பேருமே அவங்களுடைய மாத வருமானத்தில் கொஞ்சம் அமௌண்ட்டை எடுத்து வச்சு ரோட்டோரத்தில் இல்லைன்னா வந்து ஆதரவற்று இருக்கிற முதியோர்கள் பல பேருக்கு வந்து இவங்களே வீட்டில் சாப்பாடு தயாரிச்சு அதுவும் எப்படியாப்பட்ட சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா கால கட்டத்துக்கு தேவைப்படுற மாதிரியான சத்தான இந்த பெப்பர் இந்த நாட்டு மருந்து எல்லாம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போட்டு நல்ல சத்தான காய்கறிகளுடைய சூட சூடான சாப்பாடை வந்து வீட்லேயே செஞ்சு இவங்களே டூ வீலரில் எடுத்துகிட்டு போய் அவங்க எல்லோரும் தேடி தேடி கொடுத்துட்டு வராங்க ஸோ இந்த மாதிரியான மக்கள் இந்த மாதிரியான ஆஃபீஸர்ஸ் இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஆஃபிஷியல்ஸ்லாம் வெளில போய் வேலை தான் நம்ம வீட்டில் பத்திரமா இருக்கும் ஸோ நீங்கள் வெளில எங்கேயாவது போகிறதா இருந்தால் மாஸ்க் போட்டுகிட்டு போங்க க்ளவுஸ் போட்டுட்டு போங்க ஷீல்டு போட்டுட்டு போங்க வேக்சினேஷன் கண்டிப்பாக போடுங்க நானும் போட்டிருக்கேன் நீங்களும் எல்லாருக்கிட்டேயும் வேக்சினேஷன் போட சொல்லுங்கள் வேக்சினேஷன் மட்டும்தான் இதுக்கான பிரம்மாஸ்திரம் வேக்சினேஷன் மட்டும்தான் இந்த கொரோனாவை மு முடிவுக்கு கொண்டு வரும் அப்படின்றத எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க இன்னும் நிறைய பேருக்கு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேக்சின் இப்போ ரொம்ப தட்டுப்பாடில் இருக்குது இப்போ எங்கேயுமே கேம்ப் இல்லை நீங்கள் இப்போ வேக்சின் போடணும் அப்படின்னாலும் எங்கேயுமே வேக்சின் ஸ்டாக் இல்லை ஸோ விழிப்புணர்வு வர ஆரம்பிச்சிடுச்சு நான் ஏற்கனவே நிறைய முறை சொல்லியிருக்கேன் இன்னும் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் போச்சுன்னா எல்லோரும் வேக்சின் போடணும் எங்கேயாவது வேக்சின் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி தேடி தேடி அலைவோம் அப்போது வேக்சின் வந்து ரொம்ப டிமாண்டில் இருக்கும் அதனால் இப்போ எங்கேயாவது கிடச்சிதுன்னா முதல்ல உங்களுடைய டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு உடனே இப்போ வேக்சின் போட்டுருங்க ஸோ ஸ்டே சேஃப் ஸ்டே ஹோம் பத்திரமா இருங்க நன்றி